உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் வீட்டில் தீ விபத்து மூன்று கார்கள் சேதம் டிஏபி சேர்ந்த புர்வாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் நே குஹாமின் வீட்டில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது லோரோங் செமாரா ஜெயா ஆயர் தாவாரில் அமைந்துள்ள அவரின் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் மூன்று கார்கள் சேதமடைந்துள்ளன கார் நிறுத்தும் இடத்தின் கூரைகள் மற்றும் மெச்சிடீஸ் ஹோண்டா சிஆர்பி துயோத்தா ஹைலாக்ஸ் ரக கார்கள் ஆகியவை தீயில் சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த விபத்தில் தமது குடும்பத்தைச் சேர்ந்த யாருக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை என நே குஹாம் தமது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் இதற்கிடையில் இந்த தீ விபத்து குறித்து அதிகாலை மூன்று ஐந்து அளவில் தகவல் கிடைத்ததாக பேரா மாநில தீயணைப்புத்துறை நடவடிக்கை பிரிவின் துணை இயக்குனர் ஜபருட்ஸி நூர் அகமன் கூறினார் ஆயர்தாவார் மாவட்ட தீயணைப்புத் துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை கட்டுப்படுத்தினர் அதோடு இச்சம்பவத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் ஜபருட்ஸி நூர் அகமன் கூறினார் இந்த விபத்து குறித்து இன்று மதியம் நே குஹாம் செய்தியாளர் சந்திப்பை நடத்துவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக ஷரியா நீதிமன்றத்தின் அதிகார வரம்பை ஆய்வு செய்யும் செயற்குழுவில் முஸ்லிம் அல்லாத சட்ட நிபுணர்களை நியமிக்கும்படி நே குஹாம் முன்வைத்திருந்த பரிந்துரை மலாக்காரர்கள் மத்தியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது அதன் பின்னர் தமது கருத்தை மீட்டுக் கொள்வதோடு மன்னிப்பும் கேட்டுக்கொள்வதாக நே குஹாம் பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது டைம் ஜைனுடீனின் மனைவி இரு மகன்கள் இன்று விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் முன்னாள் அமைச்சர் துன் டைம் ஜைனுடீனின் மனைவி நைமா கலீத் மற்றும் அவரின் இரு மகன்களை எஸ்பிஆர்எம் இன்று விசாரணைக்காக அழைத்துள்ளது டைம் ஜைனுடின் குடும்ப சொத்தான மின்னாரா ஹில்ஹாமே எஸ்பிஆர்எம் கடந்த மாதம் பறிமுதல் செய்திருந்தது அதன் தொடர்பாக இன்று காலை பத்து முப்பது மணிக்கு அம்மூவரும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் முன்னதாக துன் டைம் ஜைனுடீன் வெளிநாடுகளில் சொத்துக்களை குவித்திருப்பதாக பண்டோரா பேப்பர்ஸ் ஆவணங்கள் தெரிவித்தன அதோடு அவர் சட்டவிரோத பண பரிமாற்றம் குற்ற ஈடுதாகவும் சந்தேகிக்கப்படுகிறது பண்டோரா பேப்பர்ஸ் ஆவணத்தை அடிப்படையாக கொண்டு அவர் மீது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைவர் அசாம் பாக்கி தெரிவித்திருந்தார் இருந்தாலும் தம் மீதான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து மறுத்து வருகிறார் தைப்பூசத்தை முன்னிட்டு ஆற்றங்கரையில் தூய்மை பணிகள் இம்மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கொண்டாடப்படவிருக்கும் தைப்பூசத்தை முன்னிட்டு பத்கேவ்ஸ் ஆற்றங்கரையில் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா தெரிவித்தார் காவடி பால்குடம் உட்பட நேர்த்திக்கடனை செலுத்த பத்துமலைக்கு வரும் பக்தர்களுக்காக பல்வேறு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அதன் தொடக்கமாக மண்வாரி இயந்திரங்களைக் கொண்டு ஆற்றங்கரை சுத்தம் செய்யப்பட்டது அதோடு பக்தர்கள் குளிக்க நீர் குழாய்கள் சரி செய்யப்பட்டுள்ளன ஆண்டுதோறும் பக்தர்களின் பாதுகாப்பு விவகாரங்களில் தேவஸ்தானம் கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறது மேலும் பக்தர்கள் தடையின்றி முருகப் பெருமானுக்கு தங்களின் நேர்த்திக்கடனை செலுத்த அனைத்து விதமான முன்னேற்பாடு பணிகளையும் தேவஸ்தானம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது என்றும் தான் ஸ்ரீ நடராஜா கூறினார் ஆதாரம் இல்லாமல் என் கணவரை குற்றம் சாட்டுகிறார் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முன்னாள் நிதி அமைச்சரான தனது கணவர் துன் டைம் ஜைனுடின் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை குவித்துள்ளார் என பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்டி வருவதாக நைமா கலி சாடினார் தனது கணவர் வியாபாரத்தில் சிறந்து விளங்கியதன் அடிப்படையில் இன்று பணக்காரராக இருக்கிறார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அரசியலில் ஈடுபடுவதற்கு முன்பே தனது கணவர் வியாபார ரீதியில் சிறந்து விளங்கினார் இதன் மூலம் வியாபார ரீதியில் அசைக்க முடியாத நபராக திகழும் தனது கணவரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் நடவடிக்கைக்காக இந்த அமலாக்க தரப்பினரின் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் சாடினார் சட்டவிரோத வழியை தேர்ந்தெடுக்காமல் முறையாக உழைத்து முன்னேறும் மலாக்காரர்கள் இந்நாட்டில் இல்லையா என இன்று காலையில் புத்ரா ஜெயாவில் உள்ள ஊழல் தடுப்பு ஆணைய தலைமையகத்தின் முன் செய்தியாளர்களிடம் பேசிய நைமா காலிப் கேள்வி எழுப்பினார் முன்னதாக மன்னாரா ஹில்ஹாமை பறிமுதல் செய்ததன் தொடர்பில் துன் டைம் ஜெயனுடையின் மனைவி மற்றும் இரு பில் மகன்களை எஸ்பிஆர்எம் இன்று காலை விசாரணைக்கு அழைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது நேக்குஹாம் வீட்டில் தாக்குதல் கடுமையாக சாடியது டிஏபி புர்வாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞே குஹாம் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தினை தீய எண்ணத்திலான தாக்குதல் என்றே கருதுவதாக டிஏபி தெரிவித்துள்ளது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய இந்த தாக்குதல் கண்டிக்கத்தக்கது என்று டிஏபியின் தலைமைச் செயலாளர் ஆந்தனிலோக் சாடியுள்ளார் இந்த பயங்கர தாக்குதல் தொடர்பில் உள்துறை அமைச்சும் போலீஸ் தரப்பும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர் கேட்டுக் கொண்டார் இதற்கிடையில் இந்த தீ விபத்து ஒரு தாக்குதலாக இருக்கலாம் என்ற சாத்தியத்தை மறுக்கவில்லை என பேரா மாநில போலீஸ் படை தலைவர் யூஸ்ரி அசான் பஸ்ரி கூறினார் இச்சம்பவம் தொடர்பில் பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் நூற்று ஐம்பது எம்பிக்கள் தத்துசுரி அன்வாருக்கு ஆதரவு தோல்வி கண்டது லங்கா டூபால் ஒற்றுமை அரசாங்கத்தை கவிழ்க்க மேற்கொள்ளப்பட்ட லங்கா டுபாய் எனும் சதித்திட்டம் தோல்வியடைந்து விட்டது பிரதமர் டத்துஸ்ரீ அன்பார் இப்ராஹிமிற்கு நூற்று ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்து உள்ளனர் இதன் மூலம் அந்த சதித்திட்டம் செல்லுபடியாகவில்லை என துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஜகித் அமிடி கூறினார் சதித்திட்டம் என்ற பெயரில் நேரத்தை வீணடிக்கும் தரப்பினர் மக்கள் பணியில் கவனம் செலுத்த வேண்டும் கடந்த ஈராயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலுக்கு பின்னர் தேர்தலே இல்லாமல் மூன்று பிரதமர்கள் மாறிவிட்டனர் இதனால் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கினர் எனவே சதி திட்டம் என்ற பெயரில் நாட்டின் வளர்ச்சியை சீரழித்து விட வேண்டாம் என அம்னோ தலைவருமான டத்துசுரி ஜகித் அமிடி கேட்டுக்கொண்டார் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு